வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆச்சியார் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட்டோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம், சரியா? இது ரெண்டு தான் பார்க்க போறோம். வீடியோ போலாமா? வெல்கம் டு ஆச்சியார் அகாடமி யூடியூப் சேனல். நீட்டோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இது எந்த போர்டோட சிலபஸ் அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போர்டையும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதுல ஷெடியூல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டாபிக்ஸ் பிசிக்ஸ் வந்து பிளஸ் ஒன்ல வந்து ஒரு 10 டாபிக், பிளஸ் டூல வந்து 9 டாபிக், மொத்தம் வந்து 19 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. NCERT அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் வந்து ரெடி ஆகியிருந்தாலும், த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போர்டோட சிலபஸும் இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, NCERTலயும் இருக்கும், தமிழ்நாடு போர்ட்லயும் இருக்கும், வேற எந்த போர்டில் செக் பண்ணாலும் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 14 டாபிக்ஸ் வந்து பிளஸ் ஒன்லையும், 16 டாபிக் வந்து பிளஸ் டூலையும் இருக்கு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஒன்ல 5 டாபிக், பிளஸ் டூல 5 டாபிக், மொத்தம் 10 டாபிக். இது எல்லாம் தான் நம்மளுடைய நீட் எக்ஸாமுக்கான சிலபஸ். இதுல இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் என்ன என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கிங்க NTANEET.NIC.IN இந்த வெப்சைட்ல, ரைட்டா? நானும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இதுல பாத்துங்க எல்லா டாபிக்ஸ் என்னன்னதை அப்படியே ரோல் பண்றேன், நீங்க அதை செக் பண்ணிக்கிடுங்க, சரியா? ரைட்டு. இப்போ நம்மளுக்கு சிலபஸ் தெரிஞ்சு போச்சு. NCERT நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய மேக்சிமம் வந்து இதுல வந்து கவர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தென் எல்லா போர்டோட சிலபஸுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணா கண்டிப்பா எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தென் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம், எப்படி வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கோவிடுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலபஸ் வந்து டெலீட் ஆயிருக்கு, ரிடக்ஷன் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சிலபஸ் ரெடியூஸ் பண்றதுனால த்ரூஅவுட், ஆனா நீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா NCERTயோட ஃபுல் கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு போர்டு எக்ஸாம்ல எனக்கு டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கு, நான் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முன்ன வருஷம் எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி இருந்ததுல பிசிக்ஸ் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின், பாட்டனி 45 கொஸ்டின், 45 கொஸ்டின், மொத்தம் 180 கொஸ்டின் கொடுத்தாங்க. இந்த கோவிட்க்கு அப்புறமா ரிடக்ஷன் போர்ஷன் இருக்கிறதுனால ஆப்ஷன் வேணும். ஏன்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா எதுவுமே NCERTயை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கோட சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கு. அப்ப எப்படி நாங்க பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து அடிஷ்னலா கொடுத்தாங்க. 720 மார்க்ஸ் பதில் 800 மார்க்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட்ல வந்து இப்ப கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம 720 தான் பண்ணணும். அதே போல 180 கொஸ்டின்ஸ்க்கு பதில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா, கெமிஸ்ட்ரி 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா, எக்ஸ்ட்ரான்றதுக்கு பதில் ஆப்ஷன்ஸ், பாட்னில 5 கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, தென் வந்து ஜுவாலஜில கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் ஏ அப்படின்றதுல நம்ம ரிடக்ஷன் இல்லாத சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க. அதனால 35 கொஸ்டின் வரும் பார்ட் ஏல, அது எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே அட்டன் பண்ணணும்னா தெரியலன்னா கூட அட்டன் பண்ணலாமா, அப்படி கிடையாது, அங்க ஆப்ஷன் கிடையாது. 35 கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சா அட்டன் பண்ணலாம், தெரியலன்னா பரவாயில்ல. ஆனா பார்ட் பி இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த ரிடக்ஷன் சிலபஸ் தெரியலன்னா கூட 10 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ். எனி 10 யூ கேன் ஆன்சர் அப்படின்றா, 10-15 கொடுத்துருக்கா பார்ட் பி ல, 10 கொஸ்டின் நம்ம ஏதாவது ஒண்ணு 10 அட்டன் பண்ணலாம். நம்ம ரிடக்ஷன் சிலபஸ் இல்லைன்னா கூட அந்த 10 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்ட் ஏல 35 கொஸ்டின், பார்ட் பி ல 15 கொஸ்டின், ஆனா நம்ம பண்ண வேண்டியது 10 கொஸ்டின். ஆனா டோட்டல் எத்தனை கொஸ்டின், ஒரு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சுவாலஜியோ பாட்னியோ 45 தான் அட்டன் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 35 பார்ட் ஏல 15 கொஸ்டின் வந்து பார்ட் பி, பார்ட் ஏக்கு 100% நம்ம அட்டன் பண்ணி ஆகணும், அதுல சாய்ஸ் கிடையாது. ஆனா பார்ட் பி ல 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 10 கொஸ்டின் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, இதுல எப்படி மார்க்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 4 மார்க், தப்பான ஆன்சர் கொடுத்தா -1 மார்க்,
நான் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணல, ஜீரோ மார்க், எதுவுமே மார்க் கிடையாது. ரைட்டா? சப்போஸ் நான் இந்த கொஸ்டினை அட்டன் பண்றப்ப ஆப்ஷன் ரெண்டு, பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து ஒரு ரெண்டு கரெக்டா இருந்ததுன்னா எனக்கு எப்படி சார் தருவாங்க? நான் அட்டன் பண்ணியிருந்தா எனக்கு மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்ட், நான் ஏவோ பியோ கிளிக் பண்ணியிருந்தேன், நான் டிக் பண்ணியிருந்தேன், இல்ல ஷேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நான் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலன்னா எனக்கு மார்க் கிடையாது. அடுத்தது, எல்லா ஆன்சருமே கரெக்டா இருக்கு அப்படின்னாலும் நான் அதுல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தாதான் எனக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் கொஸ்டின் இன்கரெக்ட், கொஸ்டின் தப்பு இல்லைன்னா ஆப்ஷன் தப்பு அப்படின்னா எல்லாருக்குமே 4 மார்க். யாரெல்லாம் எக்ஸாம் அப்பியர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. என்னென்ன கொடுத்துருவாங்க? ரெண்டு ஆப்ஷனு தான் கரெக்ட் அப்படின்னா நான் ரெண்டு ஆப்ஷன்ல எதனால கொடுத்தா எனக்கு 4 மார்க். எல்லா ஆன்சருமே எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னா நானு அதுக்கு நானு அட்டன் பண்ணிருந்தா எனக்கு 4 மார்க். சப்போஸ் கொஸ்டின் வந்து இன்கரெக்டா அப்படி இருந்ததுன்னா நான் அந்த கொஸ்டின் எல்லாருமே யாரெல்லாம் எக்ஸாம் அப்பியர் ஆறானோ அவன் எல்லாருக்குமே 4 மார்க். இது பார்ட் ஏவை பொறுத்திருக்கேன். ஆனா பார்ட் பில நானு கொஸ்டின் ஆப்ஷன் வந்து எனக்கு தப்பா இருந்ததுன்னா நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாதான் எனக்கு தருவாங்க. சரியா? கொஸ்டினுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஆன்சர் பண்ணிருக்கோம். ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா நான் அட்டன் பண்ணிருக்கேன்னா எனக்கு மார்க் தருவாங்க. எல்லா ஆப்ஷனுமே கரெக்டா நான் அட்டன் பண்ணியிருந்தாதான் எனக்கு மார்க் தருவாங்க. கொஸ்டினே தப்பு ஆன்சரே தப்பு அப்ப கூட நான் அட்டன் பண்ணியிருந்தாதான் எனக்கு மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல அப்பியர் ஆனவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இந்த பார்ட் பி கொஸ்டின்ல அட்டன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த 4 மார்க் கொடுப்பாங்க. சரியா? இந்த பேட்டர்னை கரெக்டா புரிஞ்சுக்குங்க. எப்படி இந்த மார்க்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க, எப்படி இந்த கொஸ்டின் வருது அப்படின்றத தெளிவா வந்து இருக்கணும். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறப்ப சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தென் பேட்டர்ன் ஆஃப் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்புறமா அந்த மார்க்கிங் சிஸ்டம் எப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இது கிளியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் அப்பியர் ஆகுறப்ப. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீட் எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் அப்பியர் ஆகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த தகவல் தேவை இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவை இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.